வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்து பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். சர்ம நோய் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பல விதமான சர்ம நோய் இருந்தாலும் பெரும்பாலும் பல பேர் கஷ்டப்படக்கூடிய ஒரு சர்ம நோயாகவும், அந்த சர்ம நோய் வந்த பிறகு ஐயோ என்னப்பா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய சர்ம நோயாகவும் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொரியாசிஸ் தான். சொரியாசிஸ் வந்ததுனால பிற இடங்களுக்கு போகிறது கூட ஒரு யோசனை இருக்குது. இதனால் நம்மளுக்கு செதுச்சுதலாக உதிருதேப்பா, நம்ம போகிற இடம்லாம் ஒரு ஸ்கின் மாதிரியான ஒரு விஷயம் உதிர்ந்துட்டே இருக்கேன்ற ஒரு ஃபீலிங் பல பேர் மத்தியில் இருக்குது. இது எதனால் ஏற்படுது? கொஞ்சம் அக்ரெசிவாக சொரியாசிஸ் வந்தவங்களுக்கு கை காலெல்லாம் கூட வலிகள் அதிகப்படியாக இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும். ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது நமக்கு ரத்தத்திலே நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான். இப்போ பொதுவாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு சின்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நமக்குள்ளே ஒரு டிப்ரெஷன் இருக்கும். ரெண்டாவது, வீட்டை விட்டு வெளியில் வரத்துக்கே கொஞ்சம் யோசனையாக இருக்கும். ஏன்னா பல பேருக்கு பல கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்து மெடிசன்ஸ் எடுத்தாலும் கியூர் ஆக மாட்டேங்குது, இல்லை ஒரு ஷார்ட் டைமில் மட்டும்தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து இன்றைய காலகட்டத்தில் பேஷண்ட்ஸ் வந்து, குறிப்பாக இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா, மருந்துகள் எடுக்கும் பொழுது நல்லாயிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. மெடிசன்ஸ் ஒன் ஸ்டாப் பண்ண உடனே திரும்பவும் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வே இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறி எல்லாரோட மனதிலும் வந்து இருக்குது. கண்டிப்பாக சித்த மருத்துவத்தின் மூலமாக இது குணப்படுத்த முடியும். ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு இருக்குது, அதாவது இந்த நோயை தூண்டுதல் மூலயமாக ஒரு சில விஷயங்கள்னால நமக்கு அக்ரவேட் ஆகும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு பண்ணும்பொழுது இந்த சோரியாசிஸ் நோய் வந்து அதிகமாகும். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் நம்ம கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அதை நம்ம வாழ்நாள் முழுவதும் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம், அதை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோயை வந்து முழுமையாக குணப்படுத்த முடியும். இந்த நோய் எதனால் ஏற்படுது, இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிற இந்த நோய் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா, இது வந்து இரத்தத்தின் மூலமாக ஒரு சில செல்களின் மாற்றத்தினால ஏற்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள். அதாவது இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சித்த மருத்துவத்தில் காலாஞ்சக படை செதில் உதிர் நோய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இது இரத்தத்தில் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் வெள்ளை அணுக்கள் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான செல்களே வந்து அழிக்கப்படுறதுனால அதோட எண்ணிக்கை வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு தோள்களின் வழியாக நமக்கு செதில் மாதிரி, மீனோட செதில்கள் எப்படி உரியுதோ அதே மாதிரி நமக்கும் உரிய ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஒரு அந்த சோரியாசிஸ் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தொடுறதுனாலையோ இல்லை அவங்கக்கிட்ட க்ளோஸாக இருக்கிறதுனாலையோ நமக்கு அந்த நோய் வந்து பரவாது. இது பரம்பரையாக வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள். ஸோ அதனால் இது பிளட்டில் நடக்கிற ஒரு சில ரியாக்ஷன்ஸ்னால தான் நடக்குது. இது கண்டிப்பாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உடம்புல ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ தோலில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா, அதை தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் வரும். இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய செல்களே வந்து அழிக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ உடலில் வந்து எந்தெந்த உறுப்புகள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கோ அந்த உறுப்புகள் எல்லாமே தானாகவே அழியப்பட்டுக்கிட்டே வரும். ஒன்லி ஸ்கின் மட்டும் கிடையாது, மற்றபடி அனைத்து விஷயங்களையும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள்லையும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு வந்து அது அழிவை குடிக்கக்கூடிய ஒரு தன்மையாக நமக்கு இயற்கையாகவே வந்து மாறக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை நம்ம ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஜென்ரலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 80% வந்து ஸ்கின் அஃபெக்ட் ஆகிறதோட அடுத்து ஆர்த்ரைட்டிஸாக மாறுறது வந்து நம்ம பார்க்குறோம். மோஸ்ட்டாக 80% வந்து சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக மாறும். அதையும் தாண்டி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெட்டபாலிசம் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்டர்னல் ஆர்கன்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அழியக்கூடிய தன்மை வந்து அந்த செல்களே வந்து அழியப்படுறதுனால உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஆட்டோமின் டிசீஸ் ஸ்கின் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. ஸோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள்லேயும் அதை கூட சுரப்பிகள் எல்லாமே இருக்குது, நரம்புகள் இருக்குது, மசில்ஸ் இருக்குது, இதில் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள் கூட என்னாகும் அப்படின்னா, அந்த செல்கள் வந்து பாதி தான் உடம்புல அப்சர்வ் ஆகும், மீதி எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன்ஸாக இருந்தாலும் சரி, ஃபுட் ஹேபிட்ஸாக இருந்தாலும் சரி, உடலில் வந்து ப்ராப்பராக வந்து அப்சார்ப்ஷன் வந்து நடக்காது.
உடலில் இருக்கக்கூடிய செல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எனர்ஜி எல்லாம் கன்வெர்ட் ஆக விடாமல் அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன் ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா அதோட ஃபாரின் பாடி நம்மளோட செல்ஸே வந்து நினச்சிக்குது. ஒரு ஹெல்த்தியான ஒரு செல்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஹெல்த்தியான உணவுகள் நம்ம சாப்பிட்டாலும் சரி, அது உடலில் போய் சேராதபடி நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களே வந்து அதை ரிஜெக்ட் பண்ணி வெளியேற்றதுனால நமக்கு ப்ராப்பராக, அதனால தான் நமக்கு மெடிசன்ஸ் எடுத்தாலும் சரி இல்லை சத்தான உணவுகள் சாப்பிட்டாலும் நம்ம உடலில் வந்து அது ப்ராப்பராக போய் ரீச் ஆகிறது இல்லை. ஸோ அது எடுத்தோம் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அதோட ரிசல்ட் வந்து நமக்கு ப்ராப்பராக கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் இது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோட மெடிசன்ஸும் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இந்த ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இந்த நோயை வந்து தூண்டக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை அவாய்ட் பண்ணணும். அதில் காமனாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம பேசிக்காக சாப்பிடக்கூடிய உணவுகள் தான். இப்போ இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அசைவ உணவுகள் முற்றிலும் வந்து தவிர்க்கிறது கண்டிப்பாக தவிர்க்கணும். அப்போ தான் நோய் முழுமையாக வந்து குணமாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போது மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து நான்வெஜ் சாப்பிடாம என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு கடல் உணவுகள், கடல் சார்ந்த உணவுகள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. மீன், நண்டு, இறால் இந்த மாதிரியான கடல் உணவுகள் சாப்பிடும் பொழுது உடனே அவங்களுக்கு அக்ரவேட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெஜிடேரியன் ஃபுட்ஸில் கூட கத்திரிக்காய், பாவக்காய், மக்காச்சோளம், கேழ்வரகு இதெல்லாம் சாப்பிடும் பொழுது ஜென்ரலாக ஸ்கின் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி ஒவ்வொரு நபருக்கும் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடும் பொழுது தோலில் வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கோ அந்த உணவை அவாய்ட் பண்ணும். இப்போ ஒரு நபருக்கு, இப்போ சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு நாலு பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நபருக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து இன்னொரு நபருக்கு சாப்பிடும் போது அலர்ஜி ஆகும். ஸோ அதனால் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நபருக்கும் எந்த உணவு சாப்பிடும் பொழுது தோலில் பிரச்சனைகள் ஏற்படுதோ அந்த உணவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பொதுவான கருத்துக்கள் இருந்தால் கூட ஒவ்வொருத்தரும் வந்து அது உணவு சாப்பிடும் பொழுது இல்லை அவங்க என்ன விஷயங்கள் வந்து செய்யும் பொழுது தோலில் பிரச்சனைகள் ஏற்படுதோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவுகளை ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ அலர்ஜியான உணவுகள் ஒரு நபருக்கு வந்து ஒவ்வாத உணவுகள் எடுக்கும் பொழுது என்னாகுன்னா நிறைய ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடக்ஷன் நடக்கும். அப்போ ப்ரொடக்ஷன் நடக்கும்பொழுது திரும்ப ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம் வந்து நமக்கு அதிகமாகும். அதாவது தோல் உரிகிற தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மருந்துகள் சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும், இந்த அலர்ஜியான உணவுகள் சாப்பிட்ட உடனே என்னாகும் அப்படின்னா தோலில் வந்து உரிகிற தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ தோலில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் ஏதாவது பிரச்சனை இருக்கோ அப்படின்னு நம்ம பயப்படுவோம். பட் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதுக்கடுத்து உடல் உஷ்ணம். ஸோ உடல் வந்து ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சுன்னா தோல் அதிகமாக உரியும். அதே மாதிரி குளிர்ச்சியாக இருந்தாலும் நமக்கு தோல் அதிகமாக உரியும். நமக்கு குடிக்கக்கூடிய நீர்கள், நம்ம தண்ணி குடிக்கக்கூடிய தண்ணி கம்மியாக இருந்தாலும் நமக்கு தோல்கள் வந்து உரியும். ஒரு ட்ரைனஸ்னால நமக்கு பாடியில் உஷ்ணம் அதிகமாகி தோல் உரிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இந்த பிரச்சனைகளுக்கு ஃபஸ்ட்டு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து ஃபஸ்ட்டு வெளியேற்றணும். அதாவது குடலை தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றுறதோட தோலில் இருக்கக்கூடிய அந்த செதில்கள் உரிகக்கூடிய அந்த தோல் உரிகிற தன்மையும் நம்ம கம்மி பண்ணுற மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பேதிக்கு வந்து மருந்துகள் எடுக்கணும். அதாவது ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து 4 மாதத்திற்கு ஒரு முறை பேதிக்கு மருந்துகள் சாப்பிடணும் அப்படின்னு. பட் இந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை 2 மந்த்ஸ் ஒன்ஸ் கூட நம்ம பேதிக்கு மருந்துகள் கொடுத்து பாடியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே கிளென்ஸ் பண்ணுறது மூலயமாக திரும்பவும் வந்து நல்லாவே பாடி வந்து கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த தோல் உரிகிற தன்மையும் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டெய்லி வந்து மோஷன் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கணும், தோல் வறட்சி தன்மை இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே அதாவது கண்டிப்பாக மருத்துவரை போய் பார்த்து அது முறையான ஒரு சிகிச்சை வந்து எடுக்கணும். பட் இந்த சோரியாசிஸ் நோய்க்கு ஒரு 2 வகையான ஒரு சிகிச்சை முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பண்ணும்பொழுது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றணும் அப்படின்னா அசுத்தமான ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய மூலிகை மருந்துகள் நம்ம எடுக்கணும். அதில் வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்க அப்படின்னா அருகம்புல் கஷாயம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் எடுத்து 1-2 தட்டி போட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ச்சியாக 15 நாட்கள் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ரத்தம் சுத்தமாகிறது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகி வரும். அதுக்கடுத்து உள்ளுக்கு வந்து அந்த தோல் உதிர்ற தன்மை குறையிறதுக்கு பரங்கிப்பட்டை அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஒரு மருந்தாக இருக்கும்.
சோரியாசிஸ்க்கு பரங்கிப்பட்டை சூரணம் எடுத்து முழுமையாகவே குணமானவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நாட்டு மருந்து கடைகளில் பரங்கிப்பட்டை அப்படிங்கிற மூலிகை கிடைக்கும். அதை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு சளிச்சு வச்சுக்கணும். காலையிலையும் நைட்டும் வந்து சுத்தமான பசும்பாலை 5 கிராம் கலந்து எடுத்துக்கும் பொழுது அந்த தோலில் உரிகிற தன்மை எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அந்த தோலில் வந்து எரிச்சல் அதிகமாக இருக்கும், தோல் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும். நார்மலாக இருக்கிறத விட அவங்களுக்கு தோல் வந்து ஒரு திக்னஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி தோல் உரியிறது இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு செல்கள் வந்து உற்பத்தியாக ஆரம்பிக்கும். தோல் உரியிற தன்மை வந்து இமீடியட்டாக அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பரங்கிப்பட்டை சூரணம்ங்கிறது நம்ம பாலில் கலந்து எடுத்துக்கும் பொழுது சோரியாசிஸ்க்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு பார்க்க முடியும். அதுக்கடுத்து வெளிப்பிரயோகமாக பார்த்துக்கிட்டோம்னா வெட்பாலை தைலம், இது நம்ம வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெட்பாலை இலைகள் வந்தும் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதோடய இலைகள் வந்து நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக அகலமாக இருக்கும். அதோடய காம்புகள் நரம்புகள் இது எல்லாமே நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை இலைகள் வந்து முழுகிற அளவுக்கு எண்ணெயை ஃபில் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும். ஸோ எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 days அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து ஒரு ப்ளூயிஷ் கலரில் மாறிடும். ஸோ அப்போது நமக்கு அந்த மெடிசன் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோடய இலைகள் எல்லாமே நல்லா சுருங்கி அந்த கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஆயில் வந்து நம்ம 2 வகையில் உபயோகப்படுத்திக்கலாம். சோரியாசிஸ் நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப நார்மலான ஒரு ஸ்கின்னே தெரியாது. உடல் முழுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தோல்கள் வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஃபுல்லாகவே அந்த தோல் உறிஞ்சி அவங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். ரொம்ப வீரியம் அதிகமான நோயாக இருக்கிறவங்க இந்த வெட்பாலை தைலத்தை வந்து காலையில் வெறும் வயிற்றில் நீராகாரமில் 3 சொட்டுக்கள் உள்ளுக்கும் எடுத்துக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது இமீடியட்டாக ஒரு ஃபாஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதே தைலத்தை நம்ம வெளிப்பிரயோகமாக வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோய்களோட தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். முறையாக மருத்துவரை பார்த்து தொடர் சிகிச்சையாக 6 மாத காலம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும். வாழ்வியல் மாற்றம், மனசு ரொம்ப சாந்தமாக இருக்கணும். ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோயை குணப்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் கோல இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உங்க பேருமா? என் பேர் வனிதா. சிஸ்டருக்கு கேட்கணும் மேடம். ஓகே, உங்க சிஸ்டரோட வயசு என்னம்மா? சிஸ்டர் பாத்தீங்கன்னா 42 ஏஜ் ஆகுது. அவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம், மூட்டு வலி இருக்கு மேடம். ஓகே, ஃபைன் மேம். டாக்டர் இருக்காங்கம்மா, பேசலாம். வணக்கம்மா. மேடம் வணக்கம். மேடம், நான் பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன். சரி, சிஸ்டர் பாத்தீங்கன்னா வந்து மூக்குல அதிகமா தண்ணியா ஒழுகுது, சதையும் வளர்ந்துருக்கு மேடம். ஓகேமா, மூக்கு அடைப்பு இருக்கா? வாயில மூச்சு எடுக்கிறாங்களா? இருக்குங்க மேடம். சரி, ஓகே. எத்தனை வருஷமா இருக்கு? இது ஒரு 7 வருஷமா இருக்கு மேடம். ஆங்கில மருத்துவமனை எடுத்துட்டு இருக்காங்க, அப்பப்போ சரியாது, அப்புறம் சரியாகல மேடம். சரி, ஓகேமா, சரி பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டாம். சரியா, இப்போ ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னா ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சைனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம தலையில வந்து காற்று அறைகள் இருக்கும் அந்த இடத்துல வந்து நமக்கு கிருமிகள்னால நீர் கோர்த்து இருக்கிறதுனாலையும் அங்கே இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனாலையும் தான் இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு. ஸோ ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸோட நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் முக்கியம். இந்த வாழ்வியல் மாற்றம் நம்ம எதுக்காக ஃபாலோ பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள்னால அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு நீர்கள் வந்து கோர்த்துரும். ஸோ அது வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஃபஸ்ட்டு, நம்ம பாடி வந்து எப்பயுமே நார்மலான ஒரு டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதில் குளிர்ச்சியான விஷயங்கள் நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் சைனஸாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எப்பவுமே வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரியான என்ன ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்தாலும் சரி, ஸோ ரொம்ப குளிர்ச்சியான ஐட்டம்ஸ் நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ கூலான ஐட்டம்ஸ் என்ன எது சாப்பிட்டாலும் சரி கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி இப்போ வாரத்தில் ஒரு முறை வேது பிடித்தல் நல்ல விஷயமா இருக்கும். ஸோ மூளைகள் இலைகள் கொண்டு நீங்கள் நல்லா வேர்வை வர மாதிரி வேது பிடித்திக்கலாம். அப்புறம் இந்த தலையில் கோர்த்துருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் குறையிறதுக்கு ப்ராப்பராக ஒரு 3 மந்த்ஸ் வந்து கண்டிப்பாக மெடிசன்ஸ் எடுக்கணும். இந்த சைனசைட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ஆடாதோட இலை கஷாயம். ஸோ ஆடாதோட இலை கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதோடய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீளம் நீளமாக இருக்கும், கொஞ்சம் மெல்லிஸாக வந்து இருக்கும். அது வந்து ஒரு 5 to 8 இலைகள் எடுத்துக்கோங்க. ஒரு 4 மிளகு 2 பூண்டு 1-2 தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி 1 ஸ்பூன் தேன் கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆடாதோடைய கஷாயம் நம்ம எடுத்துக்கும் பொழுது
நல்லா அந்த சைனஸில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் எல்லாம் குறையும். அதுக்கடுத்து மூக்கில் இருக்கக்கூடிய அடைப்பு வந்து ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா புகை சிகிச்சை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வேதி பிடித்தலும் நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும், அதோட புகை சிகிச்சை நம்ம சேர்த்து பண்ணும்பொழுது இன்னும் ஃபாஸ்ட் ரிசல்ட் இருக்கும். ஸோ அந்த புகை சிகிச்சை அப்படிங்கிறது ப்ராப்பராக மருத்துவமனைக்கு வரும்பொழுது நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மஞ்சள் புகை எடுத்துக்கலாம், மிளகோட புகை எடுத்துக்கலாம். ஸோ மஞ்சளை வந்து நல்லா விளக்கில் சுட்டுட்டு அந்த வரக்கூடிய புகையை வந்து நல்லா சுவாசிக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எதுவுமே ஃபீல் தெரியாது, அந்த புகையை வந்து இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு இம்மிடியேட்டாக வந்து அந்த பிளாக்கும் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து மிளகு வந்து நல்ல ஒரு ஊசியில் நல்லா குத்திட்டு அதையும் நீங்கள் விளக்கில் காமிச்சிட்டு அந்த புகையும் வந்து சுவாசிக்கலாம். ஸோ இது பண்ணும்பொழுது நல்ல சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இந்த ஆடத்தோடைய கஷாயத்தோட திரிக்கடுகு சூர்ணம் எடுத்துக்கலாம். சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று கலவையோட பெயர் தான் திரிக்கடுகு அப்படின்னு சொல்கிறோம். இதையும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு 3 கிராம் வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி காலையிலையும் நான் எப்படியும் எடுத்துக்கிட்டே வரலாம். இந்த சைனஸ் பிரச்சனை இமீடியட்டாக வந்து கியூர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகள்னால நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நாசி துவாரங்களையும் நமக்கு கிருமிகள் வந்து இருக்கும். ஸோ அதையும் வந்து அப்பப்போ வந்து சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பொதுவாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரஷ் பண்ணும்போது கூட நம்ம வாய் நல்லா கொப்பிச்சிடுவோம், பட் ஆனால் இந்த நாசி துவாரத்தை நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணலை அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்படி நம்ம டெய்லி குளியல் எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஒரு டம்ளர் வந்து சுடுதண்ணியில் வந்து கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நம்ம மூக்கையும் வந்து சுத்தம் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். நம்மளோட மருத்துவமனையில் இந்த மூக்கை வந்து சுத்தம் செய்வது எப்படி அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு மெத்தட்ஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு கப் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம அதை நம்ம 2 டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வாஷ் கொடுத்தோம் அப்படின்னா இமீடியட்டாக அந்த பிளாக் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நேசல் பாலிப்க்கு வந்து நம்மளோட மருத்துவமனையில் நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் அறுவை சிகிச்சை இல்லாமலே வந்து அதை குணப்படுத்த முடியும். அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைச்சிட்டோம் அப்படின்னாலே அது தானாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தானாக கியூர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து தொடர்ச்சியாக தலை குளிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது இமீடியட்டாக அவாய்ட் பண்ணும். வீக்லி 2x தலை குளித்தால் போதுமானது. அதில் கண்டிப்பாக வாரத்தில் 1 முறை எண்ணெய் வச்சு தலை குளிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சளி பிடிக்கும்பொழுது தலை குளிக்கிறதுக்கே வந்து பயப்படுவாங்க. தலை குளிச்சுட்டே இருக்கும்போது கூட உடனே தும்பல் வந்துடுது, பாத்ரூம்லேயே வந்து ஒரு 50 தும்பல் கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா உடலோட உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும்பொழுது நம்ம தலை குளித்தாலோ இல்லை ஒரு சில்லுன்னு ஏதாவது ஐட்டம் சாப்பிட்டாலோ நமக்கு இமீடியட்டாக கண்டிப்பாக சளி பிடிக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து நம்ம கிராஜுவலாக குறைக்கணும். அப்போ எப்படி எண்ணெய் வைக்கிறதுக்கே வந்து தலை குளிக்கிறதுக்கே பயப்படுறோம், எண்ணெய் வச்சு தலை குளிக்க சொல்கிறீங்களே அப்படின்ற நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தேங்காய் எண்ணெயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஜென்ரலாக வந்து நல்லெண்ணெய் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். தேங்காய் எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதில் வந்து ஒரு 4 பூண்டும் ஒரு 5 மிளகும் வந்து 1-2 தட்டி போட்டு அதில் நல்லா காய்ச்சிக்கணும். அதில் 1 ஸ்பூன் சீரகமும் போட்டுக்கலாம். ஸோ அதை நல்லா ஹீட் பண்ணி வடிகட்டி அந்த எண்ணெயை வந்து உச்சியில் அப்ளை பண்ணிவிட்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தலை குளிச்சிக்கலாம். வெந்நீரில் தான் குளிக்கணும். குளித்த உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா சாம்பிராணி புகை போடலாம். ஸோ முந்தைய காலத்தில் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க வேண்டிய கூடிய விஷயங்கள் தான். பட் இப்போ வந்து ஹேர் ட்ரையர் வந்துருச்சு. ஸோ ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் ரூட்ஸ் வந்து டேமேஜ் ஆகும், ஹேர் ஃபாலும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சாம்பிராணி புகை நமக்கு போடும்போது சளி பிடிக்காமலும் நம்மளால கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். அது ஒரு கிருமி நாசினியும் கூட. ஸோ இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது எத்தனை வருஷமான சைனசைட்டிஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்மளால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். இந்த நேசல் பாலி பிரச்சனைக்கு நிறைய பேர் அறுவை சிகிச்சை மேற்கொண்டும் ஒரு நிரந்தர தீர்வு இல்லை அப்படின்னு நம்மளோட மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. நம்மளோட மருத்துவமனையில் மூலிகை சிகிச்சைகளோடு சேர்த்து நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சையும் சேர்த்து பண்ணுறதுனால நேசல் பாலிப்பாக இருந்தாலும் சரி சிவியர் சைனசைட்டிஸ் கேஸாக இருந்தாலும் சரி நம்ம முழுமையாக மூலிகை மருந்துகளை குணப்படுத்திக்கலாம். அதே மாதிரி டெய்லி காலையில் எழுந்த உடனே இந்த அடுக்கு தும்மல் பிரச்சனைகள் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். நார்மலாக இயல்பாக கூட வேலை செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு நம்ம மெடிசன்ஸ் எடுத்து ஒரு 1 வீக்லேயே அவங்களுக்கு அந்த இமீடியட்டாக அந்த ஸ்னீசிங் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், ரன்னிங் நோஸும் ஸ்டாப் ஆகும். சைனசைட்டிஸில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. நியர்பை நம்மளோட டிநகர் பிரான்ச் வந்து உங்களுக்கு நியர்பை தான். ஸோ ஹபீபுல்லா ரோட்ல நம்மளோட பிரான்ச் இருக்கு, நீங்க டேரக்டா வந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கால் பண்றீங்க?
விஷ்ணுப்ரியா கடலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே விஷ்ணுப்ரியா, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயசு? 21 மேடம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, நீங்க உங்க சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், எனக்கு டேஞ்சரஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஓகேம்மா. அது பாத்தீங்கன்னா சீட் போட்டு சீனாலே பவுடர் மாதிரி கொட்டுது. சரி, ஓகே. ரொம்ப முக்கியமா கவனிக்கணும், ஏன்னா மோஸ்டா வந்து இந்த காதுக்கு பின்னாடி வந்து நமக்கு ஒரு பேச்சஸ் மாதிரி அரிப்பு இருக்கு, தோல் உரியுது அப்படின்னா நமக்கு தலையிலும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம டேண்ட்ரஃப் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம வீட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப வேர்சன் ஆகிடும், பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ இமீடியட்டாக மருத்துவரை போய் பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும். பயப்பட வேண்டாம், நம்ம சரி பண்ணிக்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாக வந்து சால்வ் ஆகிடும். ஸோ எப்பவுமே வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலே எந்த சிகிச்சையாக இருந்தாலும் நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா ஷார்ட் பீரியட்லேயே வந்து ட்ரீட்மெண்ட்டோட டியூரேஷன் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இல்லை நம்ம வீட்லேயே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க சொல்கிற மூலயமா, இல்லை ஷாம்பூஸ் எதாவது நம்ம வீட்டிலே இருந்தபடியே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் அதிகமாகும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கால்ப் சோரியாசிஸ்க்கு வந்து டேண்ட்ரஃப் நினச்சிக்கிட்டே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போது நீங்கள் உடனே மருத்துவரை போய் பார்க்குறது நல்ல விஷயம். நம்மளோட பிரான்ச் வந்து உங்களுக்கு நியர்பை இருக்குது, நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டேரெக்டாக போய் பார்க்கலாம். ஒரு 3 மந்த்ஸ்லேயே இது முழுமையாக குணப்படுத்திக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா 3 மந்த்ஸ்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து க்யூர் ஆகிடும். நீங்கள் வந்து அசைவ பிரியராக இருந்தீங்க அப்படின்னா சைவ உணவுக்கு மாறுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நாளைக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக சால்வ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வீக்லி 2x வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நிறைய வந்து தண்ணி குடிங்க, ஒரு 20 மினிட்ஸ் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகும். இது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். என்ன தான் வீரியமிக்க மருந்துகள் எடுத்தாலும் இல்லை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலும் ஃபுட் ஹேபிட்ஸும் வந்து ரொம்ப எனர்ஜியாக எடுத்துக்கிட்டாலும் மைண்ட் லெவலில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது, இல்லை ரொம்ப கோபம் வரும், மன ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து தானாகவே வந்து உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும், க்யூர் ஆன மாதிரியே இருக்காது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ப்ராப்பராக மெடிசன்ஸ் இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ஹேர் பேக் மாதிரி வந்து நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட மருத்துவமனைக்கு வர வரைக்கும் அது நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் பேக் மாதிரி போடுங்க. ஸோ குப்பைமேனி, வேப்ப இலை, கருஞ்சீரகம், வசம்பு இது எல்லாமே நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு தலையில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் பேக் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக சீயக்காய் கொண்டு வாஷ் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ டேண்ட்ரஃப் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு சீயக்காய் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த டேண்ட்ரஃப் சீக்கிரமாக வந்து க்யூர் ஆக ஆரம்பிக்கும். அதேமாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் வரும். ஸோ இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நம்மளோட மருத்துவமனைக்கும் டேரெக்டாக போய் பார்க்கலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன மேடம்? ஓகே, ஃபைன் மா. இது யாருக்கான கேள்வி? என் பொண்ணுக்கா கேக்கணும் மேடம். உங்க மகளோட வயசு என்னம்மா? என் பொண்ணுக்கு வந்து 21 வயசு மேடம். ஓகே, ஃபைன் மா. டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. என் பொண்ணுக்கு 20 வயசு ஆகுது மேடம். சரிம்மா. சரிமா, ஓகே. இப்போ வெளிப்பிரயோகமாக ஆயின்மெண்ட்டை நம்ம அப்ளை பண்ணுறதை விட உள்ளுக்கு ப்ராப்பராக மருந்து சாப்பிடணுமா? இப்போ என்ன வகையான பூச்சிகளாக இருந்தாலும் சரி அதோடய விஷத்தன்மை நமக்கு ரத்தத்தில் கலந்துருக்கும் போது நமக்கு தோள்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு ப்ராப்பராக வந்து உள்ளுக்கும் மெடிசன் சாப்பிடும்பொழுது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும்.
இப்போ கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அசைவ பிரியராக இருந்தீங்க அப்படின்னா சைவ உணவில் இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் மோஷன் வந்து ப்ராப்பராக போயிடணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 times ஆகுது மோஷன் ஃப்ரீயாக அவங்க போகிறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து பாவக்காய் எடுக்கிறதும் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு மருந்துகள் எடுக்கிறீங்க அப்படின்னா பாவக்காய் சாப்பிடும்பொழுது அந்த மருத்துவ தன்மையை வந்து அது முறிச்சிடும். ஸோ அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு வெற்றிலை, 2 மிளகு, 1 லவங்கம் இதை வச்சுட்டு குழந்தைக்கு வந்து நல்லா மென்று சாப்பிட சொல்லுங்கள். சப்போஸ் அப்படி அவங்களால சாப்பிட முடியல அப்படின்னா அருகம்புல் கஷாயம் வந்து 50 ml வந்து காலை வெறும் வயிற்றில் தொடர்ச்சியாக 5 நாட்கள் கொடுங்க. அதுக்கு அடுத்து வில்வம் இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். பெரும்பாலும் கோவில்களில் வந்து அந்த மரம் இருக்கும். ஸோ அந்த வில்வம் இலைகளை வந்து நல்லா பறிச்சுட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் இருக்கு இல்லையா, ஸோ கிழங்கு மஞ்சள் வச்சு நல்லா மைய அரைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டை மாதிரி மாத்திரை மாதிரி பண்ணி நிழலில் காய வச்சுருங்க. ஸோ தொடர்ச்சியாக டெய்லி காலையிலும் நைட்டும் 2 மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டே வாங்க. இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். இதற்கு கூட ஒரு ப்ராப்பரான ஒரு மருந்துகள் எடுக்கணும். அது எப்படி இருக்குது, வண்டுக்கடினால் வந்தக்கூடிய பிரச்சனையா இல்லை தோல் பிரச்சனையா என்னன்றது ப்ராப்பராக மருத்துவரோட ஆலோசனை பெறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ நியர்பை நம்மளோட ஆர்ஜர் பிரான்ச்சில் போய் பாருங்கள். 40-க்கும் மேற்பட்ட நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையோட கிளைகள் இருக்குது. உங்களுக்கு நியர்பை எங்கே இருக்குன்றதை நீங்கள் கீழே ஸ்க்ரோலாக இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு பாப்பா அழைச்சிட்டு போங்க, கண்டிப்பாக இதை குணப்படுத்திக்கலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்டே பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம். ஓகே, நம்ம நிகழ்ச்சி நீங்கள் சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம். சொரியாசிஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ணி 2 minutes லைனில் வெயிட் பண்ணி டிவியை பார்க்காம ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட கேள்விகளை கேட்டிங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்வியும் தெளிவாக இருக்கும், கிடைக்கக்கூடிய பதிலும் தெளிவாக இருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? தங்கச்சி. ஹலோ வணக்கம்மா, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, டிவி பார்த்து பேச வேண்டாமா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்க தங்கச்சிக்கான கேள்வியா இது? ஹலோ ஹலோ வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் டாக்டர். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க. உங்க தங்கச்சியோட வயசு என்ன? வயசு 42ங்க. ஓகேம்மா, உங்களோட சந்தேகம் என்னம்மா? அவங்களுக்கு தூரமானா 2-3 நாளைக்கு மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமா போகுதுங்க. ஓகேம்மா, ஜாஸ்தி போறதில்ல. சரி, அதனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா, உடம்பு வெயிட் ஏறுமான்னு கேக்குறேன். ஓகே, எத்தனை மாசமா இந்த மாதிரி இருக்குமா? அது ஒரு 2-3 வருஷமாவே அப்படித்தான் இருக்குதுங்க. சரி ஓகே, வெயிட் ஏறிட்டே இருக்காங்களா? வெயிட் கொஞ்சம் ஏறி இருக்குதுங்க. சரி ஓகேம்மா. ஸோ இப்போ பேசிக்கா வந்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்துல இப்போ எல்லாருமே சீக்கிரமா வந்து மாதவிலக்கு வந்து நிக்கிற தருவாயில வந்து 45 வயசுலேயே வந்து வந்துருது எல்லாருக்குமே. இப்போ மோஸ்டா வந்து பாத்துக்கிட்டோம்னா அம்மா பாட்டி இவங்க எல்லாம் எந்த வயதுல வந்து மாதவிலக்கு அவங்களுக்கு நின்றுச்சோ அந்த ஏஜ்ல வந்து மோஸ்டா நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதே மாதிரி அவங்களோட தாயாருக்கு வந்து எந்த வயதுல வந்து மாதவிலக்கு நின்றுச்சு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 42-45 இயர்ஸ்ல வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து இப்போ இன்றைய காலகட்டத்தில் மாதவிலக்கு நின்றுது. ஸோ அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தபட்சமாக பேசிக்காக ஒரு ஸ்கேன் பார்க்குறது நல்ல விஷயம். ஸோ எண்டோமெட்ரியம் வந்து எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு நம்ம ஸ்கேன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம அதை க்யூர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாதா மாதம் கரெக்டாக மாதவிலக்கு ஏற்படுறது நல்ல விஷயமா இருக்கும். மினிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 days வரைக்குமாவது ஃப்ளோ வந்து நமக்கு நார்மலாக இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து 5 days வரையும் இருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு ஸ்கேன் பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும். நீங்கள் ரிப்போர்ட்ஸ் வச்சு நம்ம மருத்துவமனைக்கு டேரெக்டாக வந்து பார்த்துக்கலாம். இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் நிறைய வந்து எடுங்க. ஸோ அயன் டெஃபிஷியன்சி இருந்தால் கூட நமக்கு ப்ராப்பரான ஒரு மென்சஸ் வராது. அதே மாதிரி ப்ராப்பராக கால்சியம் சத்து நமக்கு இருக்கணும். ஸோ ஒரு 2-3 months வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட்டோட நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ இந்த மாதவிலக்கு நிற்கிற தருவாயா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஹார்மோன் டெஸ்ட் மட்டும் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இதற்கு கூட கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டிகள் இருக்கா அப்படின்னு நம்ம டைரெக்டாக வந்து பார்க்கும்பொழுது எக்ஸாமினேஷன் வயிற்றை வந்து நம்ம தொட்டு பார்க்கும்பொழுது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட பிரான்ச்சுக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து பாருங்கம்மா, பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது.
பேசிக்காக இருக்கக்கூடிய மூல காரணம் என்ன அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய சிகிச்சை முறைகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் கடற்சிக்காயும் மிளகும் வந்து எடுத்துக்கோங்க. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, உடலில் வேறு ஏதாவது ஹார்மோன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த ஒரு மூலிகை எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். ஸோ ஒரு கடற்சிக்காய், 4 மிளகு, தேன், இது மூணும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி டெய்லி காலை வெறும் வயிற்றில் கொடுத்துக்கிட்டே வரலாம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஃப்ளோ நார்மலாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மூலிகை எடுத்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? கணேஷ் பேசுறேன் மேடம், சேலத்துல இருந்து பேசுறேன். ஓகே கணேஷ், இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான் கேட்கணும் மேடம். உங்க வயசு? வயசு 36 ஆகுது மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன சார்? வணக்கம் கணேஷ், சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், எங்க ஃபாதருக்கு வந்துட்டு முட்டி வலிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணிருந்தோம் சேலம் பிரான்ச்ல. ஓகே, அவங்களுக்கு இப்ப நல்லா இருக்கு, நல்லா நடக்கிறாங்க. முதல்ல நடக்கவே முடியாம இருந்தாங்க, சரிங்க, இப்போ நல்லா நடக்கிறாங்க மேடம். இப்போ எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கோல்டு ப்ராப்ளம் இருக்கு. சரி, ஒரு 3 இயர்ஸாவே இருக்கு மேடம். என்ன பண்ணுது, என்ன சிம்டம்ஸ் இருக்கு? அடிக்கடி தும்பல் வருது, அது அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. மூக்கு அடைப்பு இருக்கா? எப்பவுமே ஒத்துக்கொள்ளாது, இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சில்லன் நம்ம கூல்ட்ரிங்க்ஸோ இல்ல ஐஸ்கிரீமோ சாப்பிடும்போது கண்டிப்பா நமக்கு வந்து டான்சில் பிரச்சனைகள், சைனஸ் பிரச்சனைகள், அதே மாதிரி சைனஸில் இருக்க கேவிட்டிஸில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக இன்ஃப்ளமேஷன் ஆகும். ஸோ நம்ம பாடி வந்து வார்மாக இருக்கும்போது கோல்டான ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்டால் கண்டிப்பாக சளி பிடிக்கும். கோல்டான ஐட்டம்ஸ் சாப்பிட்டா கூட என் உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது நார்மலான விஷயம் கிடையாது, ஒத்துக்காது கண்டிப்பாக, அது வந்து நமக்கு பிரச்சனைகள் தான் உண்டு பண்ணும். சூடாக நம்ம வார்மாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேருந்து டைரெக்டாக எடுத்து சாப்பிட்றது, அது உணவாக இருந்தாலும் சரி இல்லை தண்ணீர் கூல்ட்ரிங்க்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி கோல்டான ஐட்டம் சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம உடல் ஒற்றுக்கொள்ளாது. அது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கூட என்னால் குடிக்க முடியல, ஒரு ஐஸ்கிரீம் கூட சாப்பிட முடியல, உடனே சளி பிடிக்குன்னா கண்டிப்பாக சளி பிடிக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கடுத்து இந்த சைனஸ் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து சைனஸ் கேவிட்டிஸில் இல்லை நமக்கு இருக்கக்கூடிய அந்த டோட்டலாக வந்து ENTல இருக்கக்கூடிய அனைத்து கேவிட்டிஸ்லையும் பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கும். அதை வந்து சரி செய்யறதுக்கு ப்ராப்பரான ஒரு மெடிசன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். ஒரு 1 வீக் மெடிசன்ஸ் எடுக்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ வீட்லேயே கஷாயம் எடுத்து சாப்பிட்டாலோ இல்லைனா அந்த மூக்கில் நீர் வடிகிறது குறையிறதுக்காக வீட்லேயே ஆவி பிடிச்சா கண்டிப்பாக குறையும். பட் அதற்குரிய மூல காரணத்துக்கு நம்ம ப்ராப்பராக ஒரு 3 மந்த்ஸ் நம்ம மெடிசன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் பெர்மனண்டான ஒரு கியூர் கிடைக்கும். ஸோ இந்த சைனஸ் பிரச்சனைகளுக்கும் நம்மளோட மருத்துவமனையில் பெஸ்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். சர்ஜரி மேற்கொள்ளணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க கூட சர்ஜரி இல்லாமல் நிறைய பேர் வந்து கியூர் ஆகிருக்காங்க. நம்மளோட நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகளோடு சேர்ந்து நம்மளோட முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வர்ம புள்ளிகள் இருக்குது. ஸோ அந்த நேசல் பாலிப்பாக இருந்தாலும் சரி சிவியாக இருக்கக்கூடிய அந்த பிளாக்ஸ் எல்லாமே அந்த 2-3 சிட்டிங்ஸ் நம்ம வர்ம சிகிச்சையோட அந்த நசியம் சொல்லக்கூடிய சிகிச்சையும் சேர்த்து எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இதை குணப்படுத்திக்கலாம், பயப்பட வேண்டாம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்துட்டு கஷாயம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். நொச்சி இலை கஷாயம் வந்து இந்த சைனஸ் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக வந்து கொடுக்கும். ஸோ நொச்சி இலைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஒரு 5-8 இலைகள் எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அது கூட ஒரு சின்ன துண்டு வந்து சுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். சிற்றரத்தை அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ அது ஒரு சின்ன துண்டு, அதுவும் 1-2 தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அதாவது 4:1 ரேஷியோவில் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் ஒரு ஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த சைனஸ் பிரச்சனைகளுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இந்த கஷாயம் குடிக்கும் பொழுதே என்னாகும்னா நேசல் பிளாக் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும், மூக்கு அடைப்பு இருக்கும், காற்றுகள் அவங்களால மூக்கில் எடுக்க முடியாது, வாயில் மட்டும்தான் எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கஷாயம் எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதற்கு கூட பிராணாயாம பயிற்சி எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்பொழுது காற்றுகள் வந்து நமக்கு மூக்கு வழியாக அந்த சுவாசம் போகும்பொழுதும்
நமக்கு அந்த பிளாக்ஸ் எல்லாமே நல்லா ரிலீஃப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் பிராணாயமா பயிற்சி பண்ணுறது நல்லது. சேலம்ல நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனை இருக்கு. ஸோ நீங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்து கியூர் பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? என் பேர் சங்கீதா மேம். எங்கிருந்து கால் பண்றீங்க சங்கீதா? மதுரையிலிருந்து கால் பண்றேன். ஓகே, ஃபைன் மா. இது யாருக்கான கேள்விமா? எனக்காண்டி தான் மேம் கேட்குறேன். உங்க வயசு? வயசு 22. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம், சொல்லுங்கம்மா. சங்கீதா மேம். ஓகே, சொல்லுங்க சங்கீதா. சொல்லுங்க சங்கீதா. மேம், எனக்கு 3 வருஷமா கல்லீரல் வீக்கம் பிரச்சனை இருக்கு. என்னம்மா? 3 வருஷமா கல்லீரல் வீக்கம் இருக்கு. ஓகே, சரி வீக்கம். சரி, 9 மாசமா இன்னும் தலை குடிக்கவும் இல்லை மேம். சரி, ஓகே. ஹீமோகுளோபின் எப்படி இருக்குமா? ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும்பொழுது நமக்கு இந்த வீக்கம் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ வேற என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு? எல்லா ரொட்டீன் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா? தைராய்டு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, சொல்லுங்க. தைராய்டு லெவல் எவ்வளவு? நல்லாவே போக மாட்டேங்குது மேம். யூரின் சரியா நார்மலா போகலன்னு சொல்றீங்க? ஆமா மேம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா ட்ரீட்மென்ட் எடுத்துட்டோம் மேம். ஓகே, மூச்சு வாங்குதா? சொல்றாங்க மேம் இது கியூர் பண்ண முடியாது அப்படினு சொல்றாங்க. சரி, ஓகேமா. மூச்சு வாங்குறதா உங்களுக்கு? நார்மலா உட்கார்ந்து இருக்கும்போது கூட மூச்சு வாங்குதா? கொஞ்சம் நடந்து போனா மூச்சு வாங்கும் மேம். சரி, ஓகே. ஸோ நெஞ்சு படபடன்னு இருக்கா? ஹார்ட் பீட் ரொம்ப வேகமா துடிக்கிற மாதிரி இருக்கா? ஆமாம் மேம். சரி, ஓகே. சரிம்மா, நீங்கள் எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு மதுரையில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே டேரெக்டாக போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, நாடி பரிசோதனை செய்து உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நம்ம கணிச்சு உங்களுக்குரிய சிகிச்சை முறைகள் கொடுக்கலாம். பயப்படாதீங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட மனசு வந்து ரொம்ப தளர்வடைஞ்சிருச்சு, நம்ம ரொம்ப கவலையில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டோம், ஒரு வாழ்க்கையை வெறுத்து போகிற ஒரு சூழல், இது எல்லாமே நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ மூலிகை மருந்துகள் நிறைய சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காகவும் இல்லை ஜென்ரலாகவும் சொல்லியிருக்கலாம். பட் பாரம்பரிய மருத்துவமான நம்மளோட சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. அதாவது ஒரு நோய் குணமாகாது அப்படின்னு எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸும் எடுத்திருப்பாங்க. அதாவது பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி எல்லாமே எடுத்து இந்த நோய் குணமாகாது, சரி உங்கள் மருத்துவத்தில் பார்க்கலான்னு வந்தோம் அப்படின்னு லாஸ்ட் ஸ்டேஜில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற ஸ்டேஜில் வருவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்மளோட மூலிகை மருந்துகள் கொடுத்து குணப்படுத்தியிருக்கோம். அது வந்து மருந்துகள் சாப்பிட்டு அந்த நபருக்கு மட்டும் தெரியும், மருத்துவரான எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இது வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறதுக்கோ நம்ம என்ன தான் எடுத்து சொன்னால் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து நம்பிக்கையே வராது. ஏன்னா நம்மளோட மண்ணின் மருத்துவம் வந்து பாதி வந்து அழிஞ்சிருச்சு, அழியப்பட்டுருச்சு. ஸோ ஒரு சில விஷயங்கள்னால நம்மளோட மருத்துவமே வந்து மறந்துட்டோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹோப்ஃபுல்லாக இருங்க, உங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்மளோட மூலிகை மருந்துகளை உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும். மனசை வந்து தளர விடாமல் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் திங்கிங் கூட இருங்க. இப்பொழுதுக்கு எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கலாம். இப்போது வந்துட்டு இந்த லிவர் வீக்கத்துக்கும் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மருந்து வந்து நொச்சி இலை கஷாயம். ஸோ தொடர்ந்து நொச்சி இலை கஷாயம் எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா இந்த வீக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். பட் நம்ம வீக்கத்தை மட்டும் குறைக்கக்கூடிய மருந்துகள் எடுக்கக்கூடாது. எதனால் உங்களுக்கு அனிமிக்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும், எதனால உங்களுக்கு யூரின் ஃப்ளோ நார்மலாக இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பேசிக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அதற்குரிய மூல காரணத்துக்கு நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து இது கியூர் ஆகிடும். மோஸ்ட்டாக இப்போ நம்மளோட பாடி என்ன பண்ணோம் அப்படின்னா தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய ஒரு மருத்துவம் நம்மளோட உடலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு அனிமிக்காக இருக்கீங்க, ரத்த சோகை இருக்குது அப்படின்னா நம்மளோட உடலில் வந்து பிளட் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான முயற்சிகள் வந்து நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதோட வேலைப்பாடு அதிகமாக ஆகும் பொழுது ஒரு வீக்கம் வந்து அந்த ஆர்கன்ஸ் வந்து இருக்கும்.
ஸோ அதனால் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அனிமிக்கை சரி பண்ணிட்டோம், ரத்த சொகையை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷனோட இந்த ஆர்கனோட ப்ரொடக்ஷன் லெவல் கம்மியாகும். அப்போ தானதோட செயல்பாடு குறையிறதுனால அந்த வீக்கம் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போதைக்கு நொச்சியில் கஷாயம் மட்டும் எடுத்துக்கோங்க, உடனடியாக நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்மளால் உங்களுக்கு சிகிச்சை முறைகள் கொடுக்க முடியும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, சொல்லுங்க உங்க பேர் என்னங்கிறது. கால் பண்றீங்க விவனா, பாலக்கால்ல இருந்து கூப்பிடுறேன் மேடம். ஓகே ஃபைன் மேடம், யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? வயசு 30 மேடம். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, நீங்க பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஆ மேடம், இப்போ எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு மேடம். ஓகேமா, இப்போ ரொம்ப ஓவர் ஃபேட், எனக்கு நடந்தவே கால் ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி ஓகே, தைராய்டு வந்து உங்களுக்கு அதிகமா சுரக்குதா கம்மியா இருக்குங்களா? ஹைப்போ தைராய்டிசம் மேடம். ஹைப்போ தைராய்டு, ஓகே. பாடி வெயிட் அதிகமாயிட்டே இருக்கா? ஆமா மேடம், குழந்தை வந்து 2 வயசு ஆகுது மேடம். அவனுக்கு வயிறு வந்து பிரசவம் முடிஞ்சு வயிறு கட்டியுமே வந்து வயிறு பொங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு மேடம். சரி ஓகே, ரெகுலர் பீரியட்ஸ் அம்மா மேடம்? ரெகுலரா பீரியட்ஸ் வருதுங்களா? இல்ல, 4 டேஸ் 5 டேஸ்க்கு மேல எக்ஸ்ட்ரா ஆகும் மேடம். எக்ஸ்ட்ரா ஆகுது, சரி. ஸோ இதுவும் நம்ம பார்க்கணும், எக்ஸ்ட்ரா எக்ஸஸ் ப்ளீடிங்கும் ஆகக்கூடாது, கரெக்டான டேட்டில் ஃப்ளோவும் நமக்கு கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதிகப்படியான மாதவிலக்கும் நமக்கு உடலில் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வைக்குது, அதுவும் அறிகுறிகள் தான். இப்போது வந்து ஹைப்போ தைராய்டாக இருந்தாலும் சரி, ஹைப்பர் தைராய்டிசமாக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய கஷாயம் எடுக்கும் பொழுது ப்ராப்பராக உங்களுக்கு வந்து நார்மலுக்கு வந்துடும். பட் இந்த தைராய்டு பிரச்சனைகளுக்கு முறையான ஒரு சிகிச்சை முறைகள் எடுக்கணும். அதற்கு கூட நம்மளோட வாழ்வியல் மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக நம்ம உணவில் எடுக்கக்கூடிய அயோடின் உப்பு வந்து நம்ம கரெக்டாக வந்து எடுக்கணும். அதே மாதிரி தூங்குகிற நேரம், லேட்டாக தூங்குறவங்களுக்கும் இல்லை இரவு நேரத்தில் முழிச்சிட்ருக்கிறவங்களுக்கும் நமக்கு இந்த தைராய்டு பிரச்சனைகள் மாத்திரைகள் எடுத்தாலும் நமக்கு ரிசல்ட் வந்து இருக்காது. ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோட ஒரு ப்ராப்பரான ஒரு சிகிச்சை எடுத்தால் மட்டும்தான் 100% ரிசல்ட். வெறும் மெடிசன்ஸ் மட்டும் சாப்பிட்டு நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தை மாற்றிக்கல, அதாவது கரெக்டான டைமுக்கு சாப்பிடல, இல்லை கரெக்டான டைமுக்கு தூங்கலை, கரெக்டாக மோஷன் போகலை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது என்ன ஆகுனா கண்டிப்பாக நம்ம பாடி நார்மலுக்கு வராது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு மெடிசன்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த தைராய்டு பிரச்சனைகளுக்கு வீட்டில் இருந்தபடியே பார்த்துட்டோம்னா அரச இலையோட கொழுந்து வந்து எடுத்துக்கலாம். இது வந்து கெட்ட நீர்கள் எல்லாமே வெளியேற்றிடும். ஃபஸ்ட்டு உடம்புல வந்து நீர் வந்து கோர்த்துருக்கும் தைராய்டு பிரச்சனைகளுக்கு. இந்த அரச இலை கொழுந்து வந்து நம்ம ஜென்ரலாக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். பட் உடம்புல தங்கியிருக்கக்கூடிய கெட்ட நீர்கள் எல்லாமே தானாகவே வெளியேற்ற ஆரம்பிக்கும். ஸோ கெட்ட நீர் வெளியில் போயிடுச்சு அப்படின்னாலே சுரப்பிகள் எல்லாமே தானான பழைய நிலைமைக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 3 டேஸ் மட்டும் அரசியலோட கொழுந்து வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கோங்க. தண்ணீர் வந்து நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த 3 டேஸும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சீத்தா இலையோட கஷாயம், நுணா இலையோட கஷாயம் எடுத்துக்கலாம். சீத்தா இலை ஒரு 5 எடுத்துக்கோங்க, நுணா இலை ஒரு 5 எடுத்துக்கோங்க. ரெண்டுமே வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு 30 ml காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும். அந்த கஷாயம் சாப்பிட்டு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் மற்ற உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த சீத்தா இலை கஷாயம், நுணா இலை கஷாயம் எடுக்கும் பொழுது இந்த தைராய்டு வந்து கண்ட்ரோலுக்கே வராது, மாத்திரையோட டோசேஜ் மட்டும்தான் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த கஷாயம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து அந்த சுரப்பியை வந்து நார்மலாக தூண்டக்கூடிய விஷயங்கள் பண்ணுறதுக்கு நம்ம தொடர்ச்சியான சிகிச்சை முறைகள் எடுக்கணும். நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் தைராய்டுக்கும் பெர்மனண்ட்டான ஒரு கியூர் கொடுத்துட்ருக்கோம். வாழ்வியல் மாற்றம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுங்கிறது நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். நம்மளோட ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் டேரெக்டாக போய் பாருங்கள், கண்டிப்பாக இதை குணப்படுத்திக்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு சொரியாசிஸ் சார்ந்த பலவிதமான கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். பொதுவாகவே வந்துட்டு எல்லா நோய்களுக்குமே டாக்டர் பேசிக்காக சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்குன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கொண்டு வர வேண்டியது அவசியம்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும், மைண்ட் லெவல் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறதுனால என்ன விஷயங்கள் பண்ணாலுமே இது அக்ரவேட் ஆகும். இப்போது ஃபீவர், சடனாக ஒரு ஃபீவர் வந்துருச்சு, ஒரு 2 டேஸ்க்கு டேப்லெட் சாப்பிட்றாங்க அப்படின்னா உடனடியாக அடுத்த வீக் பார்த்தீங்கன்னா தோலில் வந்து உயிரத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் மைண்ட் லெவலோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது ப்ராப்பர் டைமுக்கு சாப்பிட்றது, ப்ராப்பர் டைமுக்கு தூங்குறது, ரொம்ப பாடி ஹீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அதே மாதிரி ப்ராப்பராக குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து
த்ரீ லிட்டர்ஸ் குடிக்கணும். ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் எப்பவுமே மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை தைலங்கள் வந்து அப்ளை பண்ணுறது நல்ல விஷயம், நல்ல விஷயம். கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் பிராணாயாம பயிற்சி பண்ணும்பொழுது நோயோட பிரச்சனைகள் சீக்கிரமாக குணமாகிறதோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். பிராணாயாமம் பண்ணும்போது மன ரீதியான பிரச்சனைகளும் சரியாகும். நம்மளோட மருத்துவமனையில் நான்கு தலைமுறைகளாக இந்த சோரியாசிஸ் நோய்க்கு நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ பயப்படாமல் மூலிகை சிகிச்சைக்கு எடுக்கும்பொழுது இந்த தீர்வை காண முடியும். ஓகே டாக்டர், வந்து ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. நம்ம டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியை தொடர்ந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய தொலைக்காட்சி வகுப்புகள் நீங்கள் பார்த்து பயன்படலாம். இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அண்ட் கிரிட்டிக்காட்டலிங் பேஃப் மியூ ஆல்.